அருமையான ட்ரெடிஷ்னல் சுக்குமல்லி காஃபி. இது நம்ம காலந்தொட்டு இருந்துகிட்டு இருந்தது தான். பல நோய்களை இது தீர்க்கக்கூடியது. மன கஷ்டங்களை கூட இந்த இதனுடைய காம்பினேஷன் அப்படி, தலைவலி இது எல்லாமே போக்கும், செரிமானம் நல்லா ஆகும். வரமல்லி, நான் இதை நாட்டு மல்லி கொஞ்சம் கருப்பு கலர் போல் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்க கால்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் கப்பு. ஒரு டீஸ்பூன் மிளகு, அதையும் இந்த மல்லியிலே போட்டுக்கலாம். இஞ்சி வந்து 3 இன்ச்சு, உங்களோட விரலில் 3 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு. மேலே இருக்க தோலை லைட்டாக நம்ம பீலரில் எடுத்துடலாம். எடுத்து அதை ஒரு இடிகளில் இடித்து வச்சுக்கலாம். இது செரிமானம் ஆகலை, நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலோ இல்லை ஒரு வெஜ்ஜுக்காரங்களுக்கே ஒரு செரிமானம் ஆகாத பொழுதெல்லாம் இது ஒரு அருமையான மருத்துவம். தனியாக கூட இந்த சுக்கை வந்து தனியாக இது போல் பீலரில் எடுத்துட்டு இடித்து அதை வரட்டு வாணலியிலே வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மதிய வேளையில், இதில் வெசம் இருக்கும் அதனால் அந்த தோலை எடுத்துடுறோம். மதிய வேளையில் ஒரு 2 பிஞ்சு சாதத்தில் போட்டு நெய் கண்டிப்பாக போடணும். பிசைஞ்சு ஒரு கவலை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற உணவை சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக செரிக்கும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் இருந்து வந்தாங்க. இப்போ இதை 2 இடி இடிச்சிட்டோம், இடையில இந்த சுக்கை எடுத்துட்டோம். நான் இடையில சில உங்களுக்கு அந்த குறிப்புகளும் தர்றேன். இப்போ மல்லியும் மிளகையும் வறுத்துக்கலாம். ஒரு 20% ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட், இந்த மல்லி வறுத்து வர்றதுக்கு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு இல்லையா, அந்த சட்டி சூடாக இருக்குல்ல, இதில் வந்து இந்த சுக்கு இடித்த சுக்கை போட்டு 2 பெரட்டு இந்த மல்லியிலே சேர்த்துடலாம். 20 இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 20 ஏலக்காய் போடுங்க, ரொம்ப சரியாக இருக்கும். ஆற வச்சு அரைச்சிடலாம். நீங்கள் அரைச்சது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு குறை குறைன்னு ரவ பதத்திலே அரைங்க. அதுதான் வந்து இந்த காஃபி ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் 250 மில்லி பிடிக்கக்கூடிய பெரிய டம்ளரில், ஜூஸ் டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நம்ம அரைச்ச இந்த பொடியை 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறோம். பெரிய டம்ளர் இல்லையா, அது கொதிச்சு வரும்போது வழிய வழிய தண்ணி ஊற்றணும். 80% தண்ணி அதில் வர்ற அளவுக்கு அப்படி நம்ம இப்படி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 to 2.5 நிமிஷத்தில் கொதிச்சு வந்துடும். இதை வடிகட்டும் பொழுது நமக்கு 1/4 டம்ளர் கிடைக்கும். நம்ம எவ்வளவு பொடி எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற்றி குடிக்கும் பொழுது அருமையான டேஸ்ட் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப தலைவலின்னா சுக்கை கொஞ்சம் எடுத்து, இந்த நான் கீழே ஒரு இந்த இடிகளில் உரல் வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டு உங்களுக்கு தலைவலி இருக்கிற இடத்துல போட்டு பாருங்கள். அந்த ஹீட்டு வந்து அந்த நரம்பை நல்ல ரத்த ஓட்டத்தை கொண்டுட்டு போகும், உடனே தலைவலி நிற்கும். இந்த காஃபியை பொறுத்தவரையிலும் அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து குடித்து பார்த்து தான் பண்ணோம். இப்போ நாலாமே இதை குடிக்க மாட்டேன், வீட்டு உறுப்பினர்களுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன். மற்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான பானம் இது. மெத்தடில் செய்து குடித்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்சர் இருக்கிறவங்க மல்லியை 20% மட்டும் வறுத்து 1-2 உடச்சி இதே போல் கஷாயம் போல் பண்ணி நாட்டு சர்க்கரை கலந்து குடிச்சு பாருங்கள். வயிறு அவ்வளோ கூலிங்காக இருக்கும், அல்சர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது.